ஹாய், குட் ஈவினிங். திஸ் இஸ் டாக்டர் எஸ் மகேஸ்வரி ஃபார் என்சிஆர்டி இன் தமிழ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட் ஆர்கனிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன். ஃபஸ்ட்டு லெசன் இக்காலஜி யூனிட்குள்ளே. ஆக்சுவலி இந்த இக்காலஜி யூனிட்டில் வந்து 4 லெசன் இருந்தது முதல்ல. இப்போ நமக்கு 3 லெசன் தான் நியூ சிலபஸ் பிரகாரம். 4 லெசன் இருக்கிறதோ 3 லெசன் இருக்கிறதோலாம் மேட்டர் இல்லை. இதுலேருந்து எப்பவுமே வருஷ வருஷம் ஒரு 10 க்வெஸ்சன் ப்ளஸ் சில நேரங்களில் 14 க்வெஷ்சன்ஸ் வரைக்கும் கூட வந்திருக்கு இந்த 4 லெசன்லேருந்து. இப்போ 3 லெசனாக ஆனதுனால ஒரு 2-3 க்வெஷ்சன் குறையலாம். மேபி 10-12 க்வெஷ்சன் நம்ம எதிர்பார்க்கலாம். அதில் முக்கியமாக இந்த 3 லெசனில் இந்த லெசன் ரொம்ப பெரிய லெசன். ஏன்னா ஒரு 2 இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் இதுக்குள்ளே இருக்குது. ஒன்று வந்து ஆர்கனிசம், அதை சுற்றி இருக்கிற தகவமைப்புகள், அதாவது இக்கோலாஜிக்கல் டெம்பரேச்சர், அந்த வாட்டர், அந்த மாதிரி கண்டென்ட். அதுக்கப்புறம் பாப்புலேஷன்னா என்ன, அதுக்குள்ளே இருக்கிற இன்டராக்ஷன்ஸ். இது ரெண்டு மேட்டர் இதுக்குள்ளே இருக்கிறதுனால லெசன் கொஞ்சம் பெருசாக போகும். ஆனால் இந்த லெசனுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஒரு குழப்பத்தை தீர்த்துக்கணும். என்னன்னா, இந்த புக்கு வந்து புது புக். இதில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டைரெக்டாக போட்டிருக்காங்க. பாப்புலேஷன் போட்டாச்சு. அப்போது இந்த ஆர்கனிசம்ஸ் பற்றின கண்டென்ட்டு இல்லை. ஆனால் இந்த கண்டென்ட் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற நீட்டு சிலபஸில் இருக்குது. இந்த புக்கில் இல்லை, மேபி போர்டு எக்ஸாமுக்கு இல்லாமல் இருக்கலாம். பட் உங்களுக்கு நீட்டு சிலபஸில் இந்த கண்டென்ட் இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு நீட் சிலபஸை காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது 6/10/2023 அன்னைக்கு கொடுத்த ஒரு மேட்டர். ஸோ திஸ் இஸ் ஃபார் 24/25 இந்த சிலபஸ்க்கானது. இதுதான் இனிமேல் வர காலகட்டங்களில் யூஸ் பண்ண போகிற சிலபஸ். அதாவது திஸ் இஸ் ஃப்ரம் நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் 2. இப்போ பாருங்கள், இந்த சிலபஸில் பயாலஜி எப்போ போல் லாஸ்டில் இருக்கும். ஜஸ்ட் அ மினிட், ஐ ஸ்க்ரோல் இட். இப்போ பாருங்கள், இக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட்டில் ஆர்கனிசம்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்கனிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன் இந்த டைட்டிலே போடலை, ஆர்கனிசம்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்டுன்னு போட்டு அதுக்கப்புறம் பாப்புலேஷன் இன்டராக்ஷன், மியூச்சுவலிசம், காம்படிஷன், ப்ரெடேஷன், பாரசிட்டிசம், பாப்புலேஷன் ஆட்ரிபியூட்ஸ், க்ரோத், பர்த் ரேட், டெத் ரேட் அண்ட் ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஸோ அண்ட் ஸோ ஃபோர்த். இது என்னென்னா, பாப்புலேஷன் ரிலேட்டடாக அத்தனையும் கொடுத்துட்டு ஆர்கனிசம் அண்ட் என்விரான்மெண்ட்டுன்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்கனிசம் அண்ட் என்விரான்மெண்ட். இந்த ஒரு கண்டென்ட் நியூ புக்கில் இல்லை. அப்போ அதுக்காக நம்ம அந்த நியூ புக்கு நியூ புக்கில் இல்லைங்கிறதுக்காக நம்ம படிக்காமல் இருக்க முடியாது, நம்ம சான்ஸ் எடுக்கக்கூடாது நீட் எக்ஸாமுக்கு படிக்கும்போது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது ஓல்டு புக்குக்குள்ளே போகிறோம். தட் இஸ் போன எடிஷன் புக்கில் பார்த்துட்டு இங்கே இதில் இருக்கோம், ஆர்கனிசம் அண்ட் என்விரான்மெண்ட். இப்போது அங்கே மென்ஷன் ஆன அந்த வார்த்தை இங்கே வந்தாச்சு. ஆனால் இப்போ புது புக்கும் பழைய புக்கும் எந்த புக்கு எடுத்துக்கிட்டாலும் முதல்ல கொடுத்துருக்குற இன்ட்ரடக்ஷன் ஒரே மாதிரி இருந்து அவன் அப்படியே பாப்புலேஷன் ஆட்ரிபியூட்ஸ்க்குள்ளே போயிட்டான். தட் இஸ் நியூ புக்கில். இங்கே ஆர்கனிசம் லெவலில், ஆர்கனிசம் அப்படின்னா ஒரு உயிர், ஒரே ஒரு உயிர், அது வாழறதுக்காக யாரையெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு, முக்கியமாக அதை சுற்றி இருக்கிற ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸை எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காமல் கூட்டத்துக்குள்ளே போக முடியாது இல்லையா. இப்போ ராவா மொழி பெயர்த்தா ஆர்கனிசம்ஸ், ஒரு உயிர், ஒரு உயிரினமும், அதன் கூட்டமும், இனக்கூட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பாப்புலேஷனு. இனக்கூட்டம் அப்படின்னு சொன்னால் குரூப் ஆஃப் அ பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் லிவிங் இன் அ பர்டிகுலர் ஏரியா இன் அ பர்டிகுலர் டைம் பீரியட். இப்போ ஹியூமன் பாப்புலேஷன் இன் இந்தியா அப்படின்னா வெறும் மனிதர்கள் மட்டும், நாம் தனியாகவே வாழ்ந்துட முடியாது இல்லையா. நம்மளை சுற்றி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போது டாக் பாப்புலேஷன், கேட் பாப்புலேஷன், டைகர் பாப்புலேஷன், தனித்தனி ஸ்பீஷீஸு, அதாவது கூட்டம் கூட்டமாக வாழறது தான் பாப்புலேஷன். அப்போ அந்த ஒரு ஸ்பீஷீஸ் தான் இங்கே ஆர்கனிசம். ஸோ ஆர்கனிசம் இஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் இக்காலஜி. இப்போ நாம் ஸ்பீஷீஸ் இஸ் த யூனிட் ஆஃப் டாக்ஸானமின்னு அங்கே படிக்கிறோம். இங்கே ஆர்கனிசம் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் இக்காலஜின் போது நம்ம ஆர்கனிசம் பற்றி படித்து தானே ஆகணும். ஸோ நம்ம இந்த புக்கை ஃபாலோ பண்ணி நான் படிக்கிறேன், நீங்களும் கேட்டுக்கோங்க, படிங்க. முக்கியமாக நம்ம பாப்புலேஷன் ஆட்ரிபியூட்ஸ்லாம் படிக்கும்போது நம்ம நியூ புக்குக்குள்ளே போயிடலாம். லெட் மீ ஸ்டார்ட். Our living world is fascinatingly diverse and amazingly complex. Amma எப்பொழுதுமே ரொம்ப டைவர்சிஃபைட் இந்த லிவிங் வேர்ல்டுங்கிறது. நம்ம ஒரு எறும்பு, யானை, எத்தனை டிஃப்ரென்ஸ் எல்லாமே அனிமல் கிங்டம். ஒரு ஒரு கிராஸ் எடுத்துகிட்டு ஒரு
குட்டி புல் எடுத்துக்கிட்டாலும், மிகப்பெரிய சிக்வாயா ஜைஜாண்டிகா எடுத்துக்கிட்டாலும், அது பிளான்ட் கிங்டம். கண்ணுக்கு தெரியாத பில்லியன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் எல்லாமே உங்களுக்கு உயிரினத்துக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இட்ஸ் ஆல் டைவர்ஸ் அண்ட் அமேசிங்லி காம்ப்ளெக்ஸ். அண்ட் வி கேன் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் காம்ப்ளெக்சிட்டி பை இன்வெஸ்டிகேட்டிங் ப்ராசஸஸ் அட் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன், மேக்ரோ மாலிக்யூல்ஸ், செல்ஸ், டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ், இண்டிவிஜுவல் ஆர்கனிசம்ஸ், பாப்புலேஷன், கம்யூனிட்டிஸ் அண்ட் ஈகோசிஸ்டம் அண்ட் பயோம்ஸ். அதாவது இதையெல்லாம் நம்ம இந்த காம்ப்ளெக்சிட்டியெல்லாம் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய செல்லுலார் லெவல்குள்ளே போகணும், இல்லை மேக்ரோ மாலிக்யூலில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் நீங்கள் பாருங்கள், நம்ம போன வீடியோலேயே நான் போட்டிருந்தேன், செல்லு அதாவது செல்லுக்குள்ளே ஆட்டம் மேக்ரோ மாலிக்யூல் மாலிக்யூல்ஸ் ஜென்ரலாக, அதுக்கப்புறம் செல்லு டிஷ்யூ ஆர்கன் ஆர்கன் சிஸ்டம் ஆர்கனிசம், அது வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்குது. ஆர்கனிசம்குள்ளே வந்தோடனே அது இக்காலஜிக்குள்ளே வந்துருச்சு. ஆர்கனிசம் அப்புறம் பாப்புலேஷன், நிறைய பாப்புலேஷன் சேரும், டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன் சேரும்போது ஒரு கம்யூனிட்டி, டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் சேரும்போது ஒரு ஈகோசிஸ்டம், டிஃப்ரெண்ட் ஈகோசிஸ்டம் தான் நாம் இங்கே பயோம்னு ஒரு லேண்ட்ஸ்கேப், ஓகே ஆக்சுவலி அடுத்த கட்டமாக லேண்ட்ஸ்கேப்பு, அதுக்கடுத்த கட்டமாக பயோம், அதுக்கடுத்த கட்டமாக பயோஸ்பியர், அதுக்கடுத்த கட்டமாக யூனிவர்ஸ், அதுக்கப்புறம் மல்டிவர்ஸ், அப்படி போகுது. அப்படியே கிராஜுவலாக போயிட்டே இருக்குது. எந்த லெவலில் வேணால் நம்ம படிக்க முடியும். அதுக்கு அட் எனி லெவல் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் வி கேன் ஆஸ்க் டூ டைப் ஆஃப் குவெஷ்சன்ஸ், ரெண்டு விதமான குவெஷ்சனை நம்ம கேட்போம் இது எந்த லெவலில் இருந்தாலும். ஃபார் எக்ஸாம்பிள், வென் வி ஹியர் த புல்புல் சிங்கிங் ஏர்லி மார்னிங் இன் த கார்டன், வி மே ஆஸ்க் ஹவு டஸ் த பேர்ட் சிங் ஆர் வை டஸ் த பேர்ட் சிங். ஓகே, இது எப்படி கத்துது, ஏன் கத்துது? ஒரு புல்புல் காலையில் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கு நம்ம வீட்டு கார்டன்லனா நம்ம இந்த கொஷின் கேட்போம், ஏண்டா இது கத்திக்கிட்டு இருக்கு, அழகாக இருக்குது, ஏன் காலையில் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்குது, எப்படி கத்துது, எப்படி கத்துதுங்கிறது உங்களுக்கு ஒரு அதோட ஃபிசியாலஜிக்குள்ளே போயிடுச்சு, மெட்டபாலிக்கலி அது வாய்ஸு மாடுலேட் பண்ணுறது. இங்கே நமக்கு லேரிங்ஸ் இருக்கா மாதிரி அங்கே பேர்ட்ஸில் அது சிரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். ஆனால் இதுக்கு முந்தின கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ரெப்டைல்ஸ்லலாம் ரொம்ப பெரிய வாய்ஸு இல்லை, கிராஜுவலாக பேர்ட்ஸில் நல்ல வாய்ஸ் மாடுலேஷன்ஸ் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் அப்படியே எவல்யூஷனரி ட்ரேஸ் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம எங்கேயோ போயிடுவோம். ஸோ இந்த க்வெஸ்சன் நமக்குள்ளே இருக்கும், தோ அவுட் டைப் க்வெஸ்சன்ஸ் சீக் த மெக்கானிசம் பிஹைண்ட் த ப்ராசஸ், வைல் த ஒய் டைப் க்வெஸ்சன் சீக் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி ப்ராசஸ். ஸோ ஹவு எப்படி அப்படின்னும் போது அது மெட்டபாலிக்ஸ் ஃபிசியாலஜிக்குள்ளே போயிடுறோம். ஒய் அப்படின்னா ஏன் கத்துது, ஏதோ ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது, அதுக்கு என்னத்துக்காக கத்திக்கிட்டு இருக்கு, உட்காந்து யாரை கூப்பிடுது, மேட்டிங் பார்ட்னரை கூப்பிடுதா, இல்லை தன் தொலைந்து போன குழந்தைய தேடுதா, இல்லை தனக்கு குழந்தை வந்துருச்சுன்னு சந்தோஷத்தில் கூவுதா, இல்லை எனக்கு நல்ல ஃபுட்டு கிடச்சிருக்கு இன்னைக்கு காலங்காலையிலேன்னு ஹாப்பியாக இருக்கா, இல்லை சோகமாக என்னோட பார்ட்னர் காணாமல் பார்த்தீங்களா? இப்போ அவங்க சொல்றது அதுதான், ஒரு ஒரு அனிமலோட கம்யூனிகேஷனே ரொம்ப முக்கியமா, அதை மேட்டிங் பார்ட்னரை கூப்பிடுறது, அதுக்கப்புறம் எனிமிக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு, ஃபுட்டு கிடைச்சா தேடுறதுக்கு, பாதுகாப்பு கருவி ஓடி போகிறது, இதுக்கெல்லாம் அதுக்கு வாய்ஸ் ரொம்ப யூஸ். இங்கே ப்ரீடிங் சீசன்ல அது மேட்டிங்காக கத்துது அப்படின்னு சொல்றாங்க. When you observe nature around you with a scientific frame of mind, you will certainly come up with many interesting questions of both types. So, நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை கவனிக்கும் போது, எஸ்பெஷலி ஒரு சயின்டிஃபிக் பர்செப்ஷனோடு பார்க்கும்போது, நிறைய குவெஷ்சன்ஸ் நமக்குள்ளே வந்துகிட்டே தான் இருக்கும். Why are night blooming flowers generally white? How does the bee know which flower has nectar? Why does cactus have so many thorns? How does the chick recognize her own mother? And so on and so forth. இப்போ பாருங்கள், ஏன் நைட் ப்ளூமிங் ஃப்ளவர்ஸ் ஒயிட் கலராகவும் டே ப்ளூமிங் ஃப்ளவர்ஸ் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது அப்படின்னா, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் அதர் ஃப்ளைஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கலர்ஃபுல் ஷோயி பிக் ஃப்ளவர்ஸ் அட் த டே டைம், நைட்டில் அப்படியே நைட் பிச் டார்க்காக இருக்கும்போது ஒயிட் கலர் கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கும், ப்ளஸ் நைட் ப்ளூமிங் ஃப்ளவருக்கு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும், எப்படியோ ஒரு இன்செக்ட் அட்ராக்ட் பண்ணிடும். அதே மாதிரி
ஒரு 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 பீக் எப்படி அது நெக்டர் இருக்குன்னு அது இன்ஹெரண்டாக இருக்கும். அதனுடைய தேடுதல், அதனுடைய பவர் ஆஃப் சென்சிங் த ஸ்மெல், இது ரெண்டும். Why does cactus have so many thorns? Cacti plant, desert plant, அதுவே பாவம் கஷ்டப்பட்டு எப்படியோ முட்டி மோதி அந்த வெயிலில் வளருது. அப்போது அது வளர்ந்த பகுதியை மற்ற அனிமலுக்கு சாப்பிட கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிற்காது. ஸோ நேச்சுரல் அதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங்காக ஸ்பைன், அதாவது அந்த லீஃப் ஸ்பைனாக மாடிஃபை ஆயிருச்சு அதில். இது நம்ம மார்ஃபாலஜியில் படித்தோம். அண்ட் ஸ்டெம் அதில் லீஃபாக மாடிஃபை ஆயிருச்சு. கடிச்சு சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு பால் மாதிரி திக்காக ஒரு திரவம் அதுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ நேச்சுரல் அதுக்கு அத்தனை அடாப்டேஷன்ஸும் கொடுத்துருச்சு. எஸ்கேப் ஃப்ரம் எனிமீஸ் ஆஸ் வெல் அஸ் டு வித்ஸ்டாண்ட் த ஹார்டஸ்ட் கிளைமேட். ஹவு டஸ் த சிக் ரிகக்னைஸ் அவர் ஓன் மதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன ரெண்டா நேச்சுரலாக ஒவ்வொரு அனிமல்க்கும் இருக்கிற கெப்பாசிட்டி தன்னுடைய தாயையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிற ஒரு விஷயம். ஸோ அடுத்தது, யூ ஹவ் ஆல்ரெடி லேர்ன்ட் இன் ப்ரீவியஸ் கிளாஸஸ் தட் இக்காலஜி இஸ் அ சப்ஜெக்ட் விச் ஸ்டடி த இன்டராக்ஷன் அமங் ஆர்கனிசம்ஸ் அண்ட் பிட்வீன் த ஆர்கனிசம்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபிசிக்கல் ஏபயாட்டிக் என்விரான்மெண்ட். ஸோ நாம் போன சாப்டர்ஸ்லேயே பார்த்தோம் இக்காலஜினா என்னென்னா, ஒரு ஆர்கனிசம்க்கும் இன்னொரு ஆர்கனிசம்க்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன், அதாவது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒரு இன்டராக்ஷன். அதுக்கப்புறம் அந்த ஆர்கனிசம் இன்னொரு ஸ்பீஷீஸ், தட் இஸ் இன்னொரு ஒரு கூட்டத்தோடு இருக்கிற கனெக்ஷன், அண்ட் தன்னை சுற்றி இருக்கிற ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸோடு இருக்கிற கனெக்ஷன். சுற்றுப்புற சூழலியல் அப்படின்னு சொல்கிறோம். தன்னை சுற்றி இருக்கிற இடமும் தன் சூழலையும் அதோட தகவமைச்சுக்கிற ஒரு விஷயம். இக்காலஜி இஸ் பேசிக்கலி கன்சர்ன் வித் 4 லெவல்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன். 4 லெவல். ஆர்கனிசம்னா என்ன, பாப்புலேஷன்னா என்ன, கம்யூனிட்டினா டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன்ஸ், அண்ட் இவை எல்லாம் சேர்ந்தது இருக்கிற இடம் பயோம்ஸ். இன் திஸ் சாப்டர் வி எக்ஸ்ப்ளோர் இக்காலஜி அட் ஆர்கனிஸ்மிக் அண்ட் பாப்புலேஷன் லெவல். ஸோ ஆர்கனிசமும் பாப்புலேஷன் லெவலும் நம்ம இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். இப்போ நாம் சிலபஸில் பார்த்த ஆர்கனிசம் அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட்டுங்கிற டைட்டில் நமக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இதை பற்றி நாம் இப்போ போவோம். Ecology at the organismic level is essentially physiological ecology, which tries to understand how different organisms are adapted to their environments in terms of not only survival but also reproduction. So ecology organismic level la padikrom appdin sonnale idu konja light ah physiology oda kalandrom. Physiology na ipo or animal oda metabolism, அதோட மார்ஃபாலஜி அஃப்கோர்ஸ் எப்படி அந்த வாழும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி டிசைன் ஆகிடுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ட்ராபிக்கல் கண்ட்ரியில் இருக்கிறோம். இப்போ நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் ட்ராபிக்கல் அப்படியே இருக்கோம். ரொம்ப வெல் பில்டா டால் இருக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி இங்கே ரொம்ப வெயில். இந்த வெயிலில் நம்ம ரொம்ப ஹெவியான பாடியோடு இருந்தால் மெட்டபாலிசம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி நமக்கு நிறைய டிசீசஸ் வரும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த தூந்திரா கிட்ட, தூந்திராவில் இருக்க முடியாது, டெம்பரேட் ஸோனில் இருக்கிறவங்களாம் நல்லா வெல் பில்ட் டு இன்க்ரீஸ் த பாடி டெம்பரேச்சர். ஒரு கதகதப்புக்காக பாடி, ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ், நோஸோட ஷேப்பு, லிப்ஸோட அத்தனையுமே அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி பாடி டிசைன் ஆகிறது. ஓகே, யூ ஈவன் அனிமல்ஸ்க்கும் அதே தான். You may have learnt in earlier classes how the rotation of our planet around the sun and the tilt of its axis causes annual variations in the intensity and duration of temperature resulting in distinct season. இப்போ லைட்டாக ஜியாகிரஃபியை நுழைச்சிருக்காங்க. இதுக்கு சின்னதாக ஒரு ரவுண்ட் சர்க்கிள் போடுறேன் உங்களுக்கு. என்னென்னா, இப்போது திஸ் இஸ் ஒரு குளோப். இப்போ இந்த குளோபில் சென்டரில் ஈக்குவேட்டார்க்குள்ளே போகிறோன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த பர்டிகுலர் பாயிண்ட், இது வந்து ஒரு ஈக்குவேட்டார் இப்படி வைக்கலாம். இந்த ரீஜனில் வந்து லேட்டிடியூட் அப்படின்னு பார்க்கும்போது ஈக்குவேட்டாரில் உங்களுக்கு 0 to 20 வச்சுக்குவோம். ஓகேவா, 20 லேட்டிடியூடு. இப்போது அடுத்த கட்டத்துக்கு நம்ம இப்போ போகிறோம். தட் இஸ் இங்கேருந்து இங்கே ரெண்டு பக்கமும். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட கண்டிஷன் வந்து 20 to 40. ஓகே, இப்போ அடுத்ததுக்கு போகிறோம். இது 40 to 60. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக இங்கே இருக்கிற ஆளில் வந்து நாம்
we'll go to the different color. Okay, so in here and there இவங்களுக்கு 60 to 80 லாட்டிடியூட். ஓகே, 60 to 80 லாட்டிடியூட். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த காம்பினேஷனில் இங்கே இருக்கிறவன் ட்ராபிக்கல். ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே, திஸ் இஸ் ட்ராபிக்கல். இந்த கிரீனு சப் ட்ராபிக்கல். இந்த ஆஷ் கலர் டெம்பரேட், அதாவது திஸ் ஃபெலோ இஸ் டெம்பரேட். ஓகே, இட் ஜஸ்ட் கிவ் த கான்ட்ராஸ்டிங். இப்படி இருக்கு. ஓகே, இப்போ திஸ் ஃபெலோ இஸ், இவன் வந்து தூந்திரா ஆர் ஆர்க்டிக் போலார் ரீச். இதுதான் நம்மளோட. ஸோ சென்டரில் ஈக்குவேட்டாரில் இருந்து தள்ளி போக 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 டுவர்ட்ஸ் போலார் போக போக லேட்டிடியூடு இன்க்ரீஸ் ஆகுது, டெம்பரேச்சர் குறையுது. இது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கண்டென்ட் உங்களுக்கு பயோடைவர்சிட்டி லெசனில் அப்படியே வரும். ஆனால் இந்த இந்த பிக்சர்லாம் இருக்காது, ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கும். எப்படி வந்து சென்டர்லேருந்து போக போக போலார் ரீஜனுக்கு போக போக பயோடைவர்சிட்டி குறையுது அப்படின்னு இங்கே ஆர்கனிஸ்மிக் லெவலில் படிக்கும்போது இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ட்ராபிக்கலில் இருக்கும்போது ஆனுவல் டெம்பரேச்சரும் அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் ஆஸ் வெல் அஸ் ரெயின்ஃபால், தட் இஸ் ப்ரிசிபிடேஷனும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் டைவர்சிட்டியும் அதிகமாக இருக்கும். இதே இப்போ நீங்கள் போலார் ரீஜனுக்கு போனீங்கன்னா ப்ரிசிபிடேஷன் மட்டும்தான், டெம்பரேச்சர் ரொம்ப 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 கம்மி. அதே மாதிரி டெம்பரேட்டில் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மி, ஓகே லெவல், கொஞ்சம் ஹையர் லெவல் ஆஃப் ப்ரிசிபிடேஷன். இங்கேயும் அதே மாதிரி. ஸோ டெம்பரேச்சரும், டெம்பரேச்சர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டு டிசைன் த பயோம், தட் இஸ் லேண்ட்ஸ்கேப்பை டிசைன் பண்ணுற ஆளோட ஃபஸ்ட்டு ஃபேக்டர் யாருன்னா டெம்பரேச்சர். அடுத்த ஃபேக்டராக தான் ப்ரிசிபிடேஷன் வருது. அதுக்கு இங்கே ஒரு அதுதான் சொல்லுவாங்க, நம்ம இந்த பிளானட் ஏர்த் வந்து சூரியனை சுற்றி வரும்போது அந்த வேரியேஷன் இருக்குது இல்லையா, நமக்கு டே அண்ட் நைட் இருக்குது, ஒன் இயரில் நமக்கு சீசன்ஸ் இருக்குது, சம்மர் வின்டர் ஆட்டம் ஸ்ப்ரிங். ஸோ ட்ராபிக்கலில் நம்ம அத்தனை சீசனை ரொம்ப டிஸ்டிங்க்டாக பார்க்க முடியாது, அனாட்டமிலையும் அது வரும், டிஸ்டிங்க்டாக நமக்கு தெரியாது. அது இங்கே நமக்கு சம்மர் அண்ட் வின்டர் தான், சென்னையெலாம் வரும்போது அதுதான். பட் அதர் கண்ட்ரியில் போனீங்கன்னா அந்த அந்த வேரியேஷன்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு டெம்பரேட்லலாம் போனீங்கன்னா அந்த வேரியேஷன் நல்லா தெரியும், சம்மர் வின்டர் ஸ்ப்ரிங் ஆட்டம் ரொம்ப அழகாக சேஞ்சஸ் காட்டும். இங்கெல்லாம் உங்களுக்கு ட்ராபிக்கல் கண்ட்ரி அதை பார்க்க முடியாது. ஸோ டெம்பரேச்சர் பிளேஸ் அ வெரி க்ரூஷியல் ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் வேரியேஷன்ஸ் டுகெதர் வித் ஆனுவல் வேரியேஷன் இன் ப்ரிசிபிடேஷன், ரிமெம்பர் ப்ரிசிபிடேஷன் இன்க்ளூட் போத் ரெயின் அண்ட் ஸ்னோ ரெண்டுத்தையும் சேர்த்து, அக்கௌண்ட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் மேஜர் பயோம்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் முக்கியமான கான்ட்ரிபியூஷன் ஃபார் பயோம்ஸ் சச் அஸ் டெசர்ட், ரெயின் ஃபாரஸ்ட் அண்ட் தூந்திரா. நிறைய டெம்பரேச்சர் இருந்தால் டெசர்ட், ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் ரெயின் ஃபாரஸ்ட், வெறும் ப்ரிசிபிடேஷன் இருந்தால் தூந்திரா. முக்கியமாக இந்த மூணுமே இந்த டெம்பரேச்சரும் ப்ரிசிபிடேஷனாலும் டிசைன் ஆகிற விஷயங்கள். இப்போ நாம் இந்த பிக்சரை பார்ப்போம். ஏன்னா இந்த பிக்சரை பற்றின பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பின்னாடி இல்லை, இந்த பிக்சரை பார்த்து நம்மளே நல்லா புரிஞ்சுக்கலாம். என்னென்னா இங்கே ஆனுவல் மீன் டெம்பரேச்சர் டிகிரி சீல போட்டிருக்காங்க, -15 to 30. அதே மாதிரி இங்கே ப்ரிசிபிடேஷன் 50 to 450. இதில் ட்ராபிக்கல் ரெயின்ஃபால், இப்போ நம்ம ஆர்க்டிக்னால் வேணால் நம்ம ட்ராபிக்கல் இருந்தே போகலாம். இப்போ இந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்டோட மீன் ஆனுவல் டெம்பரேச்சர் பாருங்கள், 20 ஆரம்பிக்குது அண்ட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 25. ஸோ ஆவரேஜாக 20 to 25 டெம்பரேச்சர். பட் த ப்ரிசிபிடேஷன் பார்த்தீங்கன்னா இவன் எங்கே வரான் அப்படின்னு பாருங்கள், அசால்ட்டாக இப்படி வருவான் இவன் பிட்வீன். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் 175 வச்சுக்கலாம், இங்கே 175 to 180 இருந்து அப்படியே 450 வரைக்கும் வந்தாச்சு இவனுடைய டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து. ஸோ ஒரு 175 to இப்படி பார்த்துக்கோங்க, 175 to 450 வரைக்கும் இவனோட ரெயின்
அதாவது ப்ரெசிபிட்டேஷன் இருக்குது. ஸோ ரெண்டுமே நல்ல பீக்கில் இருக்க போய் தான் அந்த ஃபாரஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவ்லி குட் இன் ட்ராபிக்கல் ரீஜன், நம்பர் ஒன். இது மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம பார்த்திங்கன்னா டெசர்ட் எடுத்துக்கோங்க, டெசர்ட்னாலே உங்களுக்கு மழையே இல்லை இல்லையா. ஸோ இங்கேயே ஓரமாக ஒதுங்கிருச்சு பாருங்கள். டெம்ப்ரேச்சர் வந்து அசால்ட்டாக 5ல் இருந்து ஒரு 23 வரைக்கும் போகுது, ஓகேவா. ஸோ 5 to 23 வச்சுப்போம். Sorry, not this. I'll go with this. Okay. Oh, no, nothing like. Okay. So, inge irundhu 5 la irundhu desert. So, but mean annual precipitation paarenga ingeye mudinjiruchu. Idu maximum e ஒரு 60-70க்குள்ளே முடிஞ்சிருச்சு. ஸோ டெம்ப்ரேச்சர் தான் எக்கச்சக்கமாக இருக்குது, ப்ரிசிபிடேஷன் என்ன ஒரு 60லேயே முடியுது உங்களுக்கு. ஸோ அதனால தான் அது டெசர்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ஆர்க்டிக் அண்ட் ஆல்பைன், இது வந்து ஆர்க்டிக் ஆல்பைன், இங்கே மீன் ஆனுவல் ப்ரிசிபிடேஷன் பாருங்கள், 50க்கு முன்னாடியே ஆரம்பித்து இங்கேருந்து ஒரு 150 வரைக்கும் வருது. ஓகே ஃபைன், ஓகே நம்ம இது அளவுக்கு போகலை 150, பட் டெம்ப்ரேச்சர் ஜீரோலேயே நிற்குது. ஜீரோ இது இந்த லெவலில் நின்றுச்சு, ஓகே மேபி 2 வரைக்கும் நிற்குது, அவ்வளோதான். ஸோ ரொம்ப கம்மி டெம்ப்ரேச்சர், அதனால் மழை இந்த 450 வரைக்கும் பெய்யலைனாலும் அங்கே வெறும் மழை தானே இருக்குது, மழையும் அந்த பனியும் இருக்கிறதுனால. அதே மாதிரி கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்டுக்கும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்டோட மேக்ஸிமம் வந்து ஒரு 275 வச்சுக்கலாம். இங்கே ஆரம்பிக்கிறதும் வந்து ஒரு 70 கிட்ட இப்படி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த தட் இஸ் இந்த டெம்ப்ரேச்சர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15 கிட்ட வந்தாச்சு இவன், ஓகேவா. ஸோ இந்த அளவுக்கு போயாச்சு, 15 எங்கே ஆரம்பிச்சு, ஜீரோவில் ஆரம்பித்து 15 வரைக்கும் போயாச்சு இவனோட 0 to 15. ஓகே அண்ட் ரெயினோட கண்டிஷன் வந்து அரவுண்ட் சம் 70 to ஒரு 250-260 வச்சுக்கலாமா, ஒரு 265 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு ப்ரிசிபிடேஷன். ஸோ இந்த மாதிரி டெம்பரேட் ஃபாரஸ்ட்டையும் நீங்கள் அழகாக கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேஞ்செல்லாம் பார்க்கும்போது ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டு, ட்ராபிக்கல் கண்ட்ரியில் இருக்கிற நாம் வி ஆர் ஸோ கிஃப்டட் வித் பயோடைவர்சிட்டி, பிகாஸ் டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால் எல்லாம் மாடரேட்லி ஹை. படிப்போம். யா Here. Regional and local variations within each biome lead to the formation of a wide variety of habitats. Major biomes of India are shown in figure 13.2. On planet Earth, life exists not just in a few favorable habitats, பட் ஈவன் இன் எக்ஸ்ட்ரீம் அண்ட் ஹார்ஷ் ஹேபிட்டாட்ஸ். ஸோ எல்லா இடத்துலையும் ஜாலியாக அப்படியே இருக்க முடியாது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கார்ச்சிங் ராஜஸ்தான் டெசர்ட், பெர்பெச்சுவலி ரெயின் சோக்டு மேகாலயா ஃபாரஸ்ட், ரெண்டுமே நம்ம கண்ட்ரியில் இருக்குது. டீப் ஓஷன் ட்ரென்ச்சஸ், டாரன்ஷியல் ஸ்ட்ரீம்ஸ், அடிச்சு நகர்த்துற ஸ்ட்ரீம்ஸ், பெர்மாஃப்ராஸ்ட், பெர்மாஃப்ராஸ்ட் போலார் ரீஜன், பெர்மானா பெர்மனன்ட்லி ஃப்ராஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பொழுதுமே பனியாகவே இருக்கிற போலார் ரீஜன்ஸ், ஹை மவுண்டைன் டாப்ஸ், பாய்லிங் தெர்மல் ஸ்ப்ரிங்ஸ், ஓகே அடுத்தது ஸ்டிங்கிங் கம்போஸ்ட் பிட்ஸ், நாத்தடிக்கிற ஏரியா, டு நேம் அ ஃபியூ. எல்லாமே ஒரு ஒரு விதமான என்விரான்மெண்ட் தானே. ஈவன் அவர் இன்டெஸ்டைன் இஸ் அ யூனிக் ஹேபிட்டாட் ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ். ஸோ அத்தனையும் இருக்கிற இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பிக்சர்ஸ் தான் பற்றி சொன்னாங்க, இந்த பிக்சர் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஏ வந்து ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், பி வந்து டெசர்டுவஸ் ஃபாரஸ்ட். ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்டில் கொடுத்துருக்காங்க, நல்ல வெளிச்சமும் இருக்குது, நல்ல திக்கு ஃபாரஸ்ட்டும் இருக்குது, இங்கே திக்கு ஃபாரஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா டெசர்ட் சாண்டை போட்டிருக்காங்க, சி, இது வந்து சி கோஸ்ட், ப்ளூ அண்ட் திங்ஸ். ஓகே இதை இந்த பிக்சர்லாம் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. வாட் ஆர் த கீ எலிமெண்ட்ஸ், இருங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது இருக்கா, நத்திங், யா. வாட் ஆர் த கீ எலிமெண்ட்ஸ் தட் லீட் டு ஸோ மச் வேரியேஷன் இன் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் கண்டிஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஹேபிட்டாட். வாட் ஆர் த கீ எலிமெண்ட்ஸ், இப்போ தானே பார்த்தோம் முக்கியமாக டெம்பரேச்சரோட கான்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் ரெயின்ஃபாலோட கான்ட்ரிபியூஷன். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் ஆர் டெம்பரேச்சர், வாட்டர், லைட் அண்ட் சாயில்.
இவங்க ரெண்டு பேருமே இதை எல்லாத்தையும் மீதியாக டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, டெம்பரேச்சர் லைட் ஒரு ஒரு சேம் பிகாஸ் சன் இஸ் த மெயின் சோர்ஸ் ஃபார் போத். வி மஸ்ட் ரிமெம்பர் தட் த ஃபிசிக்கோ கெமிக்கல் காம்பனண்ட் எலோன் டு நாட் கேரக்டரைஸ் தி ஹேபிடாட் ஆஃப் அன் ஆர்கனிசம் கம்ப்ளீட்லி. த ஹேபிடாட் இன்க்ளூட்ஸ் பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் ஆல்சோ. ஸோ நாம் வெறும் இந்த ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கியா, டெம்பரேச்சர், அதெல்லாம் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட்டுன்னு யோசிச்சிடாதீங்க. இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க, பயோட்டிக் பேத்தோஜன்ஸ், டிசீஸ் காசிட்டிவ் ஆர்கனிசம்ஸ், நம்மளோட ஒட்டி உறவாடுற பேரசைட்ஸ், நம்மளை சாகடிக்கிற ப்ரெடேட்டாஸ், நம்மளோட சண்டை போடுற காம்படிட்டர்ஸ், இவங்கள் எல்லாமும் தான் இதுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆஃப் தி ஆர்கனிசம் வித் விச் தே இன்டராக்ட் கான்ஸ்டன்ட்லி. ஓகே, கண்டினியூஸாக நம்ம யாரை வி கம்மை க்ராஸ், அதை பொறுத்து அந்த பாடி ஆர் ஆர்கனிசமோட வாழ்க்கை தரம் அமையப்பட்டிருக்கு. வி அசியூம் தட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தி ஆர்கனிசம் ஹேட் த்ரோ த்ரூ நேச்சுரல் செலெக்ஷன் இவால்வ்ட் அடாப்டேஷன்ஸ் டு ஆப்டிமைஸ் இட்ஸ் சர்வைவல் அண்ட் ரீப்ரொடக்ஷன் இன் இட்ஸ் ஹேபிடாட். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கால போக்கில் ஒவ்வொரு ஆர்கனிசமும் இந்த எவல்யூஷன் அப்போ ஃபைட் பண்ணி 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 அந்த சர்வைவல் கெப்பாசிட்டியை என்ஹான்ஸ் பண்ணிக்கிச்சு. நல்லா எந்த இடத்துல வேணால் எவ்வளோ அடித்தாலும் தாங்குங்கிற மாதிரி எங்கே வேணால் அது அடாப்ட் ஆகி 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 சர்வைவல் அஸ் வெல் அஸ் ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணதுனால தான் நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன்னுமே உயிரோடு இருக்குது எக்ஸ்டிங்க்ட் ஆகாமல் அப்படின்னு. இந்த இதுதான் இன்றைக்கி பேசிக் ஒரு ஒரு ரஃப் ஸ்கெட்ச் அபவுட் திஸ் லெசன். இப்போ நம்ம ஏபயோட்டிக் ஃபேக்டர், பயோட்டிக் காம்பனன்ட்ஸ், பாப்புலேஷன் எல்லாம் பின்னாடி வர வீடியோக்கெல்லாம் பார்ப்போம். இந்த ஃபஸ்ட் வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, அதுக்கு அப்படியே படிச்சுக்கிட்டு இருங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.